திஸ் இஸ் இந்த வெல்கம் டு கட்டுரைதுரை. இன்னைக்கு பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொரோனாவோட அப்டேட் தான். கொரோனா இப்போ எந்த சுச்சுவேஷன்ல இருக்கு, இதுக்கு வந்து ஒரு நியூ வேக்சின் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க கனடால. அது என்ன வேக்சின் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இயற்கையான மெடிசன்ஸ் என்ன, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவோட இனிஷியல், டெல்டா பிளஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இதெல்லாமே வரும்போது வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும், உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் வேக்சின் தயாரிக்கிறது ஒரு முன்னோட்டமாக இருந்தாங்க. வேக்சின் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்கு வந்தாங்க. அண்ட் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ், எக்கச்சக்கமான வேக்சின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த வேக்சின் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு வேக்சின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கனடாவில் வந்து டொராண்டோ அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு விதமான ஒரு வேக்சின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வேக்சின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வைரல் ப்ரோட்டீன், வைரல் ப்ரோட்டீன் அப்படிங்கிற வேக்சின்ஸ் தான். என்னடா ப்ரோட்டீன்னு சொல்கிற ஐயா, ப்ரோட்டீன்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின் தான். இந்த ப்ரோட்டீனை வச்சு அந்த கொரோனா வைரஸ் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி இதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னா 27 ரகங்கள், இந்த கொரோனா வைரஸில் 27 ரகங்களான வெரைட்டிஸை எடுத்து அதில் இருக்கிற சாம்பிள்ஸும் ஆயிரக்கணக்கான சாம்பிள்ஸ், டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸையும் எடுத்து உருவாக்கப்பட்ட ப்ரோட்டீன், வைரல் ப்ரோட்டீன் அப்படிங்கிற இந்த ப்ரோட்டீனை வச்சு தான் அதை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் இருக்கட்டும், மாறுமற்ற கொரோனாவாக இருக்கட்டும், இதில் இருக்கிற 27 சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்து இது உருவாக்க கொண்டு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா உருமான கொரோனாவுக்கு எல்லாத்துக்குமே இது கேட்குற காரணிக்கும் இந்த வேக்சின்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு கொண்டு வந்த ஒரு வேக்சின் தான் இந்த இந்த வேக்சின், வைரல் ப்ரோட்டீன் அப்படிங்கிற வேக்சின். ஓகே, இது வந்து இந்த ப்ரோட்டீன். கொரோனா வைரஸில் எத்தனை வகையான ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மெம்ரேன் ப்ரோட்டீன், என்வலப் ப்ரோட்டீன், ஸ்பைக் ப்ரோட்டீனாலும் மூணாவது இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள மெம்ரேன், மேலே என்வலப், அதுக்கு மேலே ஸ்பைக் ப்ரோட்டீன். ஸ்பைக் ப்ரோட்டீன் அங்கே மேலே குச்சி குச்சியாக தெரியும் பார்த்திங்களா, அதை வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு ப்ரோட்டீனால் டெவலப் ஆனது அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது. சரி, இந்த மாதிரியான இதே புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ப்ரோட்டீன். இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீனை வந்து வேக்சின் எடுத்திருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய அடினோ வைரஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் சார்ஸ் கோவிட் இந்த வைரஸ்க்கான ப்ரோட்டீன், ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்கீங்களா, அதை வந்து உள்ளே க்ரியேட் பண்ணுற காரணமுக்கு. இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி வேக்சினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. வேக்சின் அப்படிங்கிறது டெட் செல்ஸ் ஆஃப் தட் வைரஸ். ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸை தான் நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா டெட் செல்ஸ், அது வந்து உயிரற்றத்தில் செயலற்ற திறமையில வந்து நம்ம உள்ள எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம பாடி வந்து அதுக்கு அதுக்கு எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு, ஓ இது ஒரு வைரஸ் வந்திருக்கு அதை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபைட் பண்ணி அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கும். இந்த வைரஸ் வந்தால் இதுதான் ஃபார்முலா அப்படின்னு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்காகத்தான் வேக்சின் அப்படிங்கிறது போடுறது. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், வேணா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து இந்த ப்ரோட்டீன் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த சார்ஸ் கோவிட் அப்படிங்கிற அந்த வைரஸை கிரியேட் பண்ணும், அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை கிரியேட் பண்ணும். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும், அந்த வைரஸை கிரியேட் பண்ணி அதுக்கு மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது மாதிரி 27 ரகங்களான வைரஸ் இல்லை கொரோனா வைரஸ் வந்தாலும் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது இன்னும் அவங்க கொடுக்கல. அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹியூமனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஹியூமனுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஹெல்த் கேருக்கு பார்த்துக்கலாம், ஹெல்த் கேருக்கு உடனே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, மேபி அப்ரூவல் கொடுத்தா இதை தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும். மேபி அது வந்து உலக அளவில் அந்த அந்த மெடிசன், அந்த வேக்சின் அப்படிங்கிறது வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த வேக்சினை பொறுத்த அப்டேட். ஓகே, அடுத்தது வந்து இயற்கையான மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனாவை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெடிசனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, வேக்சினுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ரைட், இயற்கையாகவே நம்ம வந்து உடம்பை பார்த்துக்கலாம். லைக் மெடிடேஷன் காலையில் டெய்லியுமே பண்ணுங்கள். பிராணாயமா எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது யூ அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு டூ 10 times பர் டே. அதை பண்ணிங்க அப்படின்னாவே லங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் ஈட் அ ஹெல்த்தி ஃபுட் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து முருங்கத்தலை சூப் இருக்குது இல்லைங்களா, முருங்கத்தலையில் வச்சு சூப் வச்சு குடிங்க. அது வந்து இரும்புமே இரும்பு சத்தாக இருக்கக்கூடியது, இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கசப்புத்தன்மை உள்ள காய்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் ரைஸை கமிச்சு எப்பவுமே சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒயிட் ரைஸை கமிச்சு கூடுகிற பொரியலோ இல்லை குழம்போ வந்து அதிகமாக ஊற்றிக்கணும். இந்த சாம்பாரோ அதிகமாக ஊற்றி சாப்பிடணும், ஒயிட் ரைஸ் கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. பிகாஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வர வரவே சாப்பிடுவாங்க, சாப்பாடு அதிகமாக இருக்கும் ஆனால் குழம்பு கம்மியாக இருக்கும், அது ஒரு மாதிரி டச் பண்ண மாதிரி இருக்கும், டச்சப் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். இட் இஸ் அ நேச்சுரல் டிப்ஸ். பிராணாயமா அண்ட் மெடிடேஷன் அண்ட் சம் எக்ஸசைஸ் காலையில் வச்சு யோகா இல்லை சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு என்டையராக மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஒருமே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 6th to 12th வரைக்கும் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டே இருக்கிறது. மேபி ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆகஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இப்போ ஆகஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரல. மேபி ஆகஸ்ட் மிடில் வரலாம், இல்லை செப்டம்பரில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலேஜஸ் ஆரம்பிக்கலாம்.
ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் மாதிரி சடனாக சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆன்லைனுங்கும் போது நமக்கே தெரியும் இந்த ஒர்க்கு கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஹரிபரியாக இருக்கும். அப்படி ஹரிபரியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் அப். இதெல்லாம் பேலன்ஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க. சப்போஸ் சடனாக உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் யூ கேன் கோ ஃபார் தட், உங்களால் கோப்பப் பண்ணிக்க முடியும். இல்லை ஆரம்பிக்கலன்னு சொன்னாலும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், நீங்களோட ஒர்க்கை மட்டும் கரெக்டாக முடிச்சு வச்சுருங்க. மேபி ஆகஸ்ட் மட் இல்லைனா செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் தேர்வே வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சப்போஸ் தேர்வை இன்க்ரீஸ் ஆச்சு வந்துச்சு அப்படின்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்துங்க மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஃபியூச்சருக்கு தான் தெரியும், நம்ம வந்து ஃபியூச்சர் கணிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதோட இந்த பதிவு நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை வந்து மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறேன். அண்டில் த திஸ் இஸ் நியூஸ் ஷைனிங் ஆஃப் இயர், டேக் கேர், பை பை, ஹவ் அ கிரேட் டே.